ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டெர்லைட். இப்போ தூத்துக்குடியில் நம் தமிழ் ரத்தங்கள் எல்லோரும் தூத்துக்குடியில் இங்கே போராடிக்கிட்டு இருக்காங்க ஸ்டெர்லைட்டுங்கிற விஷயத்துக்காண்டி. இப்போ ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறதோ இல்லை அதை பற்றி இந்த மாதிரி வீடியோ பேசுறதுலையோ எந்த ஒரு மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. களத்தில் இறங்கி போராடினா மட்டும்தான் ஒரு உண்மையான நிரந்தர மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். சப்போஸ் உங்களால் களத்தில் இறங்கி போராட முடியல அப்படிங்கிற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வேலைக்காரன் படத்தில் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, சரிமா, கரெக்டாக? இப்போ நம்ம தமிழ் சொந்தங்கள், நம்ம தமிழ் ரத்தங்கள் எல்லோரும் அங்கே தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட்டுங்கிற விஷயத்துக்காண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க. அது ஹார்ட் ஒர்க். இப்போ ஸ்மார்ட் ஒர்க்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் வருதில்ல, தேர்தல் அன்னைக்கு நம்ம யாரும் ஓட்டுக்கு காசு வாங்காமல் நம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் உழைக்கிற ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்ம இப்படி நெடுவாசலுக்கு போராடணும், மீத்தேனுக்கு போராடணும், நீட்டுக்கு போராடணும், இப்போ இங்கே ஸ்டெர்லைட்டுக்கு போராடிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி எந்த ஒரு அவசியமும் வந்திருக்காது. ஏன்னா அந்த தலைவன் இதெல்லாம் உள்ளே கொண்டு வர விட்டுருக்க மாட்டார், தடுத்து நிறுத்தியிருப்பார், கொஞ்சமாச்சு மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பார். அந்த ஒரு தலைவராக நம்ம நம் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் உண்மையாக இருக்கிற நம்ம தலைவனை தேர்ந்தெடுத்திருந்தால் அவர் இதெல்லாம் செஞ்சிருப்பார். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஓட்டுக்கு காசை வாங்கிட்டு மக்களின் வளத்தையும் நாட்டின் வளத்தையும் சுரண்டவங்க கையில் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டு இப்படி ஏமாந்து போய் நிற்கிறோம். ஸோ இந்த வீட்டில் நான் சொல்ல வருது என்னன்னா, இந்த ஒரு விரல் தாங்க, இந்த ஒரு விரலை வச்சு அந்த ஒரு சின்ன பட்டன், அந்த பட்டன் நம்ம கரெக்டாக அமைக்கிட்டோம்னா கரெக்டான ஆளுக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் உழைக்கிற ஒரு தலைவனுக்கு நம்ம விலை மதிப்பற்ற ஒரு ஓட்டை அமைக்க கரெக்டாக போட்டோம்னா நம்ம இப்படி நெடுவாசலுக்கு போராடணும், ஜல்லிக்கட்டுக்கு போராடணும், நீட்டுக்கு போராடணும், ஸ்டெர்லைட்டுக்கு போராடணும் அப்படிங்கிற அவசியமே நம்ம வந்திருக்காது. ஸோ நம்ம கரெக்டான தலைவனை தேர்ந்தெடுக்கணும், அதான் இந்த வீடியோ நான் சொல்ல வேண்டிய விஷயம், சொல்ல வந்த விஷயம். இதுக்கு என்ன கமலஹாசன் ஃபோட்டோ போட்டிருக்க சம்மந்தமே இல்லாமல் அப்படின்னு யோசிக்கலாம். இப்போ ஸ்டெர்லைட்டு அதுக்கீழ கமலஹாசன் ஃபோட்டோ போட்டான்னு யாரோத்தோட பார்ப்பீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் போட்டது. ஸோ நம்ம நாட்டின் எதிர்காலம் நம்ம இந்த கையில் தான் இருக்குது. நம்ம கரெக்டான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்தால் இப்படி நம்ம கஷ்டப்பட்டு போராட தேவையில்லைன்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கினேன். நன்றி, வணக்கம்.